हेलो फ्रेंड्स, वेलकम टू विजीज डीआईवाई टाइम। இன்னைக்கு வீடியோவில் கேஸ் ஸ்டவ், சிலிண்டர், பர்னர் இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுக்கு ப்ரொஃபஷ்னலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பர்னரை வந்து வினிகரில் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு க்ளீன் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து அப்படியே நிப்பாட்டிடுங்க. அந்த வினிகர், லைமு, அதுக்கப்புறமா புளி இதுக்கெல்லாம் வந்து அதை அரிக்கிற தன்மை இருக்குது. அந்த பர்னரை வந்து அரிக்கிற தன்மை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் நைட்டு வந்து நீங்கள் அதை ஊற வச்சிங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு பர்னர் வந்து ஸ்பாயில் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக வினிகரோ இல்லை லைமோ நீங்கள் எடுத்து அதை வந்து கழுவுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஊற வைக்காமல் நீங்கள் தேய்ச்சிட்டு உடனே நீங்கள் வாஷ் பண்ணி காய வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற அந்த லிக்விடோ இல்லை சோப்போ வச்சு கூட நீங்கள் அந்த பர்னரை வந்து தேய்ச்சி நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம். பழைய கலருக்கு அந்த பர்னரை வந்து நீங்கள் மாற்றி ஒரு பிரயோஜனம் இல்லை, ரெண்டு நாளில் திருப்பியும் அது கருப்பாக தான் ஆகும். அதுபோல் ஹார்ஷ் கெமிக்கல், ஹார்பிக்கு அது மாதிரி ஹார்ஷான கெமிக்கலை வச்சு நீங்கள் வந்து பர்னரை க்ளீன் பண்ணாதீங்க. இப்போ வந்து ப்ரொஃபஷனல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். எண்ணெய் அல்லாத மண்ணெண்ணெயில் போட்டு க்ளீன் பண்ணணும், சூடு ஆறினதுக்கப்புறம். சரியா, இந்த ஓட்டை வந்து ஏதாவது அடைச்சிருந்தால் ஒரு பர்னர் க்ளீனர் வச்சு குத்தி விடணும். குத்தி விட்டு அதோடய எல்லாம் சுத்தம் பண்ணி முடித்த உடனே வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பற்ற வைக்கும் போது போட்டு இதை நல்லா ஒன்று வளைக்கணும். சீட்டிங்காது இப்படி ரெண்டு சுற்றி சுற்றிக்கணும். இதே ரெண்டு சுற்றி சுற்றிக்கணும், இதே ரெண்டு சுற்றி சுற்றிக்கணும். அதுக்கப்புறம் டெய்லி நல்லது ரெண்டு நாளைக்கு இருக்கா டெய்லி க்ளீன் பண்ணணும் இல்லை, ஒரு வாரத்துக்கு இருக்கா ரெண்டு வாரத்துக்கு இருக்கா க்ளீன் பண்ணுறது. சுற்றி விடுறது வந்து ரெண்டு நாளைக்கு வரைக்கும் சுற்றி விடணும். சுற்றி விட்டிங்கன்னா அந்த மட்டம் ஒன்றுவோட இருக்கும். இல்லைன்னா மட்டம் நாளாக நாளாக அந்த இது பெருவாக இந்த மாதிரி ஆகிட்டுனா சைடு கூடி ஏரியா இருக்கும். சரியா, அதே மாதிரி கீழே சிலிண்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை மூடி இதை ஆப்பில் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஆமாம், அதுக்கப்புறம் ரெகுலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை சுவிட்ச் ஆன் பண்ணணும். அமைக்கு ப்ரெஸ் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணி இதை பற்றிக்கணும். அதே மாதிரி பாத்திரம் வச்சு இது பண்ணும்போது கொதி நிலைக்கு வரும்போது குறைச்சி வச்சிடணும், சீரை குறைச்சி வச்சிடணும், சிம்மில் வச்சிடணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணும்போது சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை பட்டன் ஆஃப் பண்ணணும். ரெண்டு பர்னர் இதுனா ஒரு பர்னர் இருந்துச்சுன்னா ஒரு பர்னர் எது வேலை முடியுதோ அதை சீக்கிரம் இதை அடுப்பில் ஆஃப் பண்ணிடணும். ரெண்டாவது பர்னர் எது வேலை முடியுதோ அதை இங்கே ஆஃப் பண்ணிடணும். சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஆஃப் பண்ணணும். ஆமாம், சிலிண்டரு இந்த மாதிரி செங்குத்தில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சிலிண்டர் வந்து இந்த இடத்துல வைக்கணும், செங்குத்துலாம் வைக்கணும். நேராக வைக்கணும், கீழே வைக்கணும், தரையில் தன் தரையில் தான் வைக்கணும். கிடங்கு தூண்டி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி செல்ஃபில் வைக்கக்கூடாது. செங்குத்து வந்து பக்கத்தில் பார்க்குற மாதிரி எதுவாக இருக்கணும். சரியா, சுரக்ஷா டிப்பு தான் போடணும், அஞ்சு வருஷம் வரைக்கும் போடும். அதே மாதிரி நைட் எப்போதும் ரயில்வே ட்ராப் பண்ணிடணும், கீழே ஆஃப் பண்ணிடணும், நைட்டில் அடுப்பே ஆஃப் பண்ணிடணும், ரெண்டே ஆஃப் பண்ணிடணும். ஆமாம், அது வந்து கேஸ் வந்து காற்றை விட கனமானது. பல்லாண்டு வண்டி வச்சிங்கன்னா அந்த கேஸ் வந்து அந்த பள்ளத்தில் வர ஆரம்பிடும். அப்படிங்கும்போது டீக்கெட்டை பற்றிட்டு கீழே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் பல்லாந்தொட்டி வைக்கக்கூடாது, தந்தரையாக வச்சுருந்தா அந்த காற்றுக்கு வாக்கில் அது வெளியே போயிடும். இந்த மாதிரி செல்ஃபில் வச்சாலும் காற்றுக்கு வெளியே போகாது, உள்ள சிலிண்டர் வச்சாலும் சிலிண்டர் குளிக்கூடாது. சிலிண்டர் சாச்சி வைக்கவோ படுக்க வைக்கவோ கூடாது. அதாவது சிலிண்டர் வந்து ஆட்டக்கூடாது, இப்படி ஆட்டக்கூடாது. எப்போதுமே இப்படி நேர நிலையில் இருக்கணும். அதே மாதிரி சிலிண்டர் சாச்சி வைக்கக்கூடாது, மேலே இது மேலே வளையத்து மேலே எதுவும் வைக்கக்கூடாது. சூடான பாத்திரங்களையோ தோசைக்குள்ளேயோ வைக்கக்கூடாது. இப்போ வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப ஷார்ட்டாக நான் வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு கேஸ் சேவ் பண்ணோம் அப்படின்னா நீளமான பாத்திரத்தை விட அகலமான பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். அதே போல் முடிஞ்ச வரைக்கும் சின்ன பர்னரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேஸ் சேவ் ஆகும். அதுக்கப்புறமா எப்போவுமே வந்து சிலிண்டர் வந்து ஸ்டவுக்கு கீழே இருக்கணும், ஸ்டவ் தான் மேலே ஹைட்டில் இருக்கணும். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே போல் கபோர்ட்குள்ளே சிலிண்டரை வைக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. எமர்ஜென்சி டக்குன்னு நீங்கள் ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த கபோர்டை திறந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதுபோல் க்ரீன் கலர் டியூப் யூஸ் பண்ணாதீங்க, ஆரேஞ்ச் கலர் டியூப் தான் சேஃபு. அது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து அந்த டியூப்பை வந்து கண்டிப்பாக மாற்றணும்.
அதுக்கப்புறமா நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து அந்த நாபை வந்து ஆஃப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஸ்டவ்வில் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த டியூப்பில் வந்து கேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். ஒரே ஒரு சிலிண்டர் வச்சுருக்கிறவங்க வந்து கேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் கேஸ் சிலிண்டரை வந்து குலுக்கவோ ஆட்டவோ கூடாது. உங்களுக்கு எவ்வளோ இருக்குது கேஸுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஈர துணியை வச்சு சிலிண்டரில் ஒரே இடத்துல வந்து நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் தொடங்க கேஸ் எவ்வளோ இருக்குதோ அந்த இடம் வந்து காயறதுக்கு லேட் ஆகும். அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் நம்ம சிலிண்டருக்கு மேலே வந்து கறி துணியெல்லாம் சில பேர் வைப்பாங்க. சில டைம் வந்து டக்குன்னு ரெகுலேட்டர் ஆஃப் பண்ண வேண்டிய எமர்ஜென்சியான டைமில் வந்து நம்ம அந்த துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Thank you so much for watching. Thank you.